மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், திஸ் இஸ் டேனியல் அண்ட் வெல்கம் பேக் டு விஷன். நீட் 2024 எக்ஸாமினேஷனுக்குரிய அட்மிட் கார்டு அஃபீஷியலாக ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த அட்மிட் கார்டை நம்ம எப்படி ஃபில் பண்ணணும், எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாத்தையும் டீட்டெயிலாக காமிக்கிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் அட் த சேம் டைம் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. ஸோ இதனுடைய லிங்க் அப்படிங்கிறது டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அந்த லிங்க்கில் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா டேரெக்ட் லாகின் தான். நீங்கள் வந்து உங்களுடைய யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டெல்லாம் கொடுத்து லாகின் பண்ண வேண்டியதில்லை. அப்ளிகேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த் அண்ட் செக்யூரிட்டி பின் என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அட்மிட் கார்டு அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகிடும். அதில் பிரிண்ட் ஆப்ஷன் இருக்கும், பிரிண்ட் போட்டு ஏ4 ஷீட்டில் பிரிண்ட் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கு இந்த மாதிரியான பிரிண்டட் ஏ4 ஷீட்டில் நீட் அட்மிட் கார்டு அப்படிங்கிறது வந்துடும். ஸோ இதில் என்னென்ன தகவல்கள் இருக்குங்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்காங்கிறத வெரிஃபை பண்ணிக்கோங்க. உங்களுடைய ரோல் நம்பர் இருக்கும், கேண்டிடேட் நேம், ஜெண்டர், கேட்டகரி, அப்ளிகேஷன் நம்பர், ஃபாதர் நேம், மதர் நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த், ஸ்டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி எல்லாம் இருக்கும். அண்ட் கொஸ்டின் பேப்பர் மீடியம் நீங்கள் தமிழ் செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அங்கே தமிழ் அப்படிங்கிறது இருக்கும். ஒருவேளை நீங்கள் இங்கிலீஷ் செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கிலீஷ். ரிப்போர்ட்டிங் டைம் பாருங்கள், 11 AM நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணணும். அண்ட் கேட் க்ளோசிங் டைம் அப்படிங்கிறது வந்து 1:30 மேலே உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ எக்ஸாம் டைம் நமக்கு தெரியும், 2 மணிலேருந்து சாயங்காலம் 5:20 வரைக்கும் இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் படி நடக்க போகுது. ஸோ இதில் வந்து டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஐ ஹவ் ரெட் த இன்ஸ்ட்ரக்ஷன் கைட்லைன்ஸ் இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் அப்படிலாம் போட்டுட்டு இங்கே பாருங்கள், கேண்டிடேட்ஸ் ஃபோட்டோ சேம் ஆஸ் அப்லோடட் ஆன் த அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு இல்லைங்களா. நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மில் போட்ட அதே பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை நீங்கள் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணணும். கேண்டிடேட் லெஃப்ட் ஹேண்ட் தம் இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. டு பி அஃபிக்ஸ்டு பிஃபோர் ரீச்சிங் த சென்டர், நீங்கள் சென்டருக்கு போகிறதுக்கு முன்னாடியே இந்த இடத்துல தம் இம்ப்ரெஷன் அப்படிங்கிறத என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வச்சுக்கலாம். நீங்கள் வீட்லேயே வச்சுட்டு என்ன பண்ணிட்டு போகலாம் அப்படின்னா வச்சுட்டு போகலாம். நீங்கள் இப்போயே வச்சுடுங்க. கையில் இங்கு அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு 1 or 2 days என்ன ஆகிடும் அப்படின்னா அழிஞ்சிடும். ஸோ அதனால் நீங்கள் அட்மிட் கார்டு நாளைக்கு காலையில் டவுன்லோட் பண்ணுங்கள், பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. அண்ட் அந்த இதில் வந்து நீங்கள் இப்போவே என்ன பண்ணிடுங்க அப்படின்னா தம் இம்ப்ரெஷன் அப்படிங்கிறது இந்த காலமில் வச்சுடுங்க. அண்ட் கேண்டிடேட் சிக்னேச்சர் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இது வந்து நீங்கள் இப்போ சைன் பண்ணக்கூடாது. இது எப்போ சைன் பண்ணணும், எக்ஸாம் சென்டரில் டு பி சைன்ட் ஆன் த டே ஆஃப் எக்ஸாமினேஷன் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் இன்விஜிலேட்டர் ஒன்லி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ அதை இந்த இப்போ வந்து நீங்கள் இதை வந்து ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இல்லை. எக்ஸாம் ஹாலில் உட்காந்து நீங்கள் இதை ஃபில் பண்ணீங்க அப்படின்னா போதும் சரிங்களா. ஸோ இந்த இடத்துல ப்ளீஸ் போஸ்ட் போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ, கலர் ஃபோட்டோ ஒட்டணும். நீங்கள் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருப்பீங்க, 4x6 inches போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ போட்டிருப்பீங்க. அந்த ஃபோட்டோவை நீங்கள் இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுலேயும் கீழே உங்களுடைய ரோல் நம்பர், டேட்ஸ் அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க, ஃபாதர் நேம் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து பாருங்கள், சிக்னேச்சர் ஆஃப் த இன்விஜிலேட்டர், இது வந்து இன்விஜிலேட்டர் அங்கே சைன் பண்ணிப்பாங்க, இங்கே நீங்கள் பண்ண வேண்டியதில்லை. அண்ட் கேண்டிடேட் சிக்னேச்சர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கீங்களா, இதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சைன் பண்ண வேண்டியதில்லை. டு பி சைன் அந்த டே ஆஃப் எக்ஸாமினேஷன் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் இன்விஜிலேட்டர் ஒன்லி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பாருங்கள், த கேண்டிடேட்ஸ் இஸ் டு பேஸ்ட் லேட்டஸ்ட் கலர்டு போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ அண்ட் ஃபோட்டோகிராஃப் ஆஃப் ஹிஸ் ஆர் ஹர் ஓன் இன் த டிசிக்னேட்டட் ஸ்பேஸ்ன்னு கொடுத்துருக்காங்களே, அவங்களுடைய போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோவை நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். இன்விஜிலேட்டர் ஷால் என்ஷியர் த ஃபோட்டோகிராஃப் அண்ட் சிக்னேச்சர் ஆஃப் திஸ் பேஜ் மேட்ச் வித் ஃபோட்டோகிராஃப் அண்ட் சிக்னேச்சர், இதெல்லாம் இன்விஜிலேட்டர் பார்த்துப்பாங்க. அண்ட் நீங்கள் அந்த இடத்துல சைன் பண்ணணும். கேண்டிடேட் இஸ் டு சைன் அக்ராஸ் த ஃபோட்டோகிராஃப் அந்த லெஃப்ட் சைடில் ஃபோட்டோக்கு மேலே நீங்கள் சைன் பண்ணணும். த இன்விஜிலேட்டர் ஷுட் சைன் அக்ராஸ் த ஃபோட்டோகிராஃப் ஆஃப் த கேண்டிடேட் ஆன் த ரைட் சைட். கேண்டிடேட் வந்து இன்விஜிலேட்டர் வந்து ரைட் சைடில் சைன் பண்ணுவாங்க. இதெல்லாம் எக்ஸாம் ஹாலில் நடக்கும், நீங்கள் இப்போதைக்கு எதுவும் பண்ண வேண்டியதில்லை. ஸோ அடுத்து இது பாருங்கள், ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பாருங்கள், நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, இது எல்லாத்தையும் ஃபுல்லாக படித்து பார்த்து வச்சுக்கோங்க. அங்கே பாருங்கள், த கேண்டிடேட் மஸ்ட் ரீச் த எக்ஸாமினேஷன் சென்டர் அண்ட் கரெக்டான டைமுக்கு போயிடுங்க. அண்ட் எக்ஸாம் ஹாலுக்கு கேட் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி போயிடுங்க அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. திஸ் அட்மிட் கார்டு கன்சிஸ்ட் 3 pages, 3 page இருக்குது. page 1 சென்டர் டீட்டெயில்ஸ் அண்ட் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் இருக்குது. page 2 வந்து போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோகிராஃபுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க. page 3 ஹேஸ் இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த கேண்டிடேட்ஸ், த கேண்டிடேட்ஸ் மஸ்ட் டவுன்லோட் ஆல் த 3 pages. 3 pages நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. த அட்மிட் கார்டு இஸ் ப்ரொவிஷனல் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து நோ கேண்டிடேட் பி அலவுட் டு என்டர் த எக்ஸாமினேஷன் வித் அவுட் அட்மிட் கார்டு, அட்மிட் கார்டு இல்லாமல், வேலிட் ஐடி ப்ரூஃப் இல்லாமல், ப்ராப்பர் ஃப்ரிஸ்கிங் இல்லாமல் உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஃப்ரிஸ்கிங் வில் பி கேரிட் அவுட் த்ரூ ஹேண்ட் ஹெல்ட் மெட்டல் டிடெக்டர் வச்சு செக் பண்ணிட்டு தான் அவங்களை அலோவ் பண்ணுவாங்க. நீங்கள் எதெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம், பர்சனல் டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில், நார்மலாக இருக்கக்கூடிய டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். அடிஷ்னல் ஃபோட்டோகிராஃப் சேம் அஸ் அப்லோட் இருந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் டு பி பேஸ்டட் ஆன் த அட்டனன்ஸ் ஷீட், அடிஷ்னல் ஃபோட்டோகிராஃப் எடுத்து வச்சுக்கோங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அண்ட் போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. அவங்க எதை கேட்குறாங்களோ அதை நீங்கள் உள்ளே கொண்டு போய்க்கலாம். அட்மிட் கார்டு அலாங் வித் செல்ஃப் டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா.
இந்த அட்மிட் கார்டை பிரிண்ட் அவுட் எடுத்து இதுலேயும் என்ன பண்ணணும், போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோவை நீங்கள் என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா பேஸ்ட் பண்ணிருக்கணும். அண்ட் இது வந்து நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, கிளியர் பிரிண்ட் அவுட் ஏ ஃபோர் சைஸில், நீங்கள் கலரில் தான் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை, பிளாக் அண்ட் ஒயிட்டில் கூட எடுக்கலாம், ஆனால் ஃபோட்டோ ஷுட் பி இன் கலர், நீங்கள் பேஸ்ட் பண்ணக்கூடிய ஃபோட்டோங்கிறது கலரில் இருக்கணும். அண்ட் கேண்டிடேட் ஷுட் புட் தேர் சிக்னேச்சர் அண்ட் பேஸ்ட் த ஃபோட்டோகிராஃப் அட் த அப்ரோப்ரியட் பிளேஸ், தே ஷுட் என்ஷுர் தட் தேர் லெஃப்ட் ஹேண்ட் தம் இம்ப்ரெஷன் இஸ் கிளியர் அண்ட் நாட் ஸ்மஜ்டு. ஸோ நீங்கள் கிளியராக நீங்கள் வந்து லெஃப்ட் ஹேண்ட் தம் இம்ப்ரெஷன் அப்படிங்கிறத வச்சுருங்க, அது ஸ்மஜ்ஜாக இருக்கக்கூடாது, அதாவது ஷேக்காக இருக்கக்கூடாது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோம். என்னென்ன ஐடி ப்ரூஃப் கொண்டு போகலாம் சொல்லி கேட்டிங்கன்னா, ஆதார் கார்டு நீங்கள் கொண்டு போகலாம், ஃபோட்டோகிராஃபோடு இருக்கக்கூடிய ஆதார் கார்டு, அல்லது இ ஆதார் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம், ரேஷன் கார்டு எடுத்துகிட்டு போகலாம், ஆதாரோட என்ரோல்மெண்ட் நம்பர் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம், ஃபோட்டோவோடு இருக்கும் சரிங்களா. அது இது எதுவுமே இல்லைன்னா பேன் கார்டு நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம், டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துகிட்டு போகலாம், ஓட்டர் ஐடி, 12th கிளாஸ்னுடைய அட்மிட் கார்டு, ஆர் ரிஜிஸ்ட்ரேஷன் கார்டு, பாஸ்போர்ட் இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு போகலாம், ஒரிஜினல் ஸ்கூல் ஐடென்டிட்டி கார்டு உங்களுடைய இது எதுவுமே இல்லைன்னா ஸ்கூலோட ஐடி கார்டு ஒரிஜினல் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க சரிங்களா. ஆல் த அதர் ஐடி ஃபோட்டோ காபீஸ் ஆஃப் ஐடிஸ் ஈவன் இஃப் இட் இஸ் அட்டஸ்டட் ஸ்கேன்டு ஃபோட்டோ ஆஃப் ஐடிஸ் இன் மொபைல் ஃபோன் வில் நாட் பி கன்சிடர் அஸ் வேலிட் ப்ரூஃப். நீங்கள் வந்து ஆதார் கார்டை ஃபோனில் கொண்டு போய் காமிச்சிங்கன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க, அல்லது உங்களுடைய எந்த ஐடி ப்ரூஃபையும் ஃபோனில் காமிச்சா அலோவ் பண்ண மாட்டாங்க, ஃபோன் இஸ் நாட் அலவுட் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அண்ட் கேண்டிடேட்ஸ் ஆர் நாட் அலவுட் டு கேரி எனி பர்சனல் பிலாங்கிங்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம். அண்ட் ரஃப் ஒர்க் இஸ் டு பி டன் இன் த ஸ்பேஸ் ப்ரொவைடட் ஃபார் த பர்பஸ் இன் த டெக்ஸ்ட் புக்லெட், அதில் மட்டும்தான் நீங்கள் எழுதணும், நீங்கள் மார்க் பண்ணுறதா இருந்தால் வேறு எதுலேயும் மார்க் பண்ணாமல் ரஃப் ஷீட் அப்படிங்கிற ரஃப் ஒர்க் ஷீட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அதில் மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. அண்ட் நோ பயோ பிரேக்ஸ் வில் பி அலவுட் டூரிங் ஃபர்ஸ்ட் 1 hour அண்ட் ஆஃப்டர் பிகினிங் ஆஃப் த எக்ஸாமினேஷன் லாஸ்ட் 1/2 hour ஆஃப் த எக்ஸாமினேஷன். எக்ஸாமினேஷன் போகிறதுக்கு முன்னாடியே உங்களுடைய கடமைகள் எல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ஹாலுக்கு போய் உட்காந்து எழுதுறது அப்படிங்கிறது நல்லது, அங்கே போய் நீங்கள் போயிட்டு வர்றதுக்கெல்லாம் உங்களுக்கு டைம் அப்படிங்கிறது இருக்காது, அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையும் தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. இதுதான் நமக்கு வந்து என்டிஏ தரப்புலேருந்து வந்திருக்கக்கூடிய ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ நாளைக்கு இந்த ஃபோட்டோ எப்படி போஸ்ட் எப்படி பேஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும், இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, அதை பற்றியும் நாளைக்கு வீடியோவில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம கவர் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்களுடைய இது வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஆல் தி வெரி வெல் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நீட் எக்ஸாமினேஷனுக்கு இன்னும் கரெக்டாக 2 நாட்கள் தான் இருக்குது, இந்த 2 நாட்கள் கரெக்டாக படிங்க, 3வது நாள் எக்ஸாமினேஷன். ஸோ இன்றைக்கி 2ஆம் தேதி, ஆக்சுவலாக 2ஆம் தேதி பிறந்துருச்சுன்றதுனால 3 நாள் இந்த 2 நாள் தான் இருக்குது, 5ஆம் தேதி நமக்கு எக்ஸாமினேஷன். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.